கிச்சன். இன்னைக்கு எபிஸ் கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா காளான் பிரியாணி. காளான் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க. பிரியாணி இலை ஒரு மூணு, ஜாதிபத்திரி மராட்டி முக்கு அதெல்லாம் ஒரு ரெண்டு ரெண்டு வச்சுக்கோங்க. கேசரி பவுடர் ஒரு ஒரு பிஞ்சு, பட்டை அது ஒரு பிஞ்சு, மிளகாத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டேபிள்ஸ்பூன், தயிர், புதினா, தேவையான உப்பு, லெமன் 1 லெமனை புழிஞ்சு இங்கே வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு 50 கிராம், ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்து ஆட்டி வச்சுக்கோங்க. 150 கிராம் பெரிய வெங்காயம், 200 கிராம் தக்காளி, 4 பச்சை மிளகாய், 400 கிராம் காளான் எடுத்து கிளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரம் சூடு ஆயாச்சு. அதுக்கு தேவையான 150 கிராம் எண்ணெய் அதில் விட்டுறலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்ப பிரியாணி இலையை அதில் போட்டுக்கலாம். பிரியாணிக்கு தேவையான அந்த மசாலா எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு 1 ஸ்பூன் உப்பு அதில் போட்டுடலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான், உப்பு போட்டால் சீக்கிரமா நல்லா ப்ரௌனிஷா நமக்கு வெங்காயம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப 200 கிராம் தக்காளி கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா, இத வந்து அடுத்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கியிருக்கு. இப்ப வந்து இந்த எடுத்து வச்சிருந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். பட்டை ஒரே ஒரு 3 பட்டை இருக்கும், நல்லா நைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கேசரி பவுடர் 1 பிஞ்சு, மிளகாத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டேபிள்ஸ்பூன், புதினா 1 கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருந்தோம், அதை இதில் சேர்த்துடலாம். அடுத்து தயிர் சேர்த்துடலாம். அடுத்தது கட் பண்ணி வச்சிருந்த அந்த காளான் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். அடுத்து 1 எலுமிச்சம்பழம் நம்ம புழிஞ்சு வச்சிருந்தோம், அதையும் ஊத்திடலாம். இதோட இப்போ
அளவு தண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா, ஒரு படிக்கு ரெண்டு படி தண்ணி, அந்த தண்ணியை இதில் வந்து சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் பாத்துக்கோங்க. டேஸ்ட் உங்களுக்கு தகுந்த மாதிரி காரத்தையும் உப்பையும் பாத்துக்கோங்க. பாருங்க, அந்த பிரியாணிக்கு எல்லாம் நாம மசாலாம் போட்டு தண்ணி ஊத்தின அந்த காளான தனியா அப்படி பிளேட்ல எடுத்து வச்சிருங்க. தண்ணி மட்டும்தான் அதங்க கொதிக்கணும், காளான் அப்படி எடுத்து வச்சிருங்க. ஏன்னா இதை வந்து தண்ணியோட போட்டு நீங்க ரொம்ப நேரம் ஆவில வேக வைக்கிறதுனால இது ரொம்ப சின்னதாயிடும் காளான். அதனால அந்த மசால பரட்டிட்டு தனியா எடுத்து வச்சிருங்க. மறுபடியும் எப்ப சேர்க்கறனோ அதை பார்த்துட்டு கரெக்டா நீங்களும் சேர்த்துருங்க. தண்ணி நல்லா கோச்சிருச்சு. இப்ப அரிசி அதுல சேர்த்துடலாம். பாருங்க, இப்ப அரிசியும் தண்ணியும் கரெக்டா ஈக்குவலா இருக்கு பாருங்க. எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு தண்ணி எல்லாம். இப்போ இந்த காளான எடுத்து வச்சிருந்த அந்த காளான இதுல கொட்டிடுங்க. மேல கொட்டிட்டு நல்லா பரப்பி விட்டுருங்க எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி. பரப்பிட்டு ஒரு கிண்டு நல்லா கிண்டிடுங்க. இப்ப நல்ல சாப்பாட்டை அமுக்கி விட்டுடுங்க. மேல இந்த எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா 75 கிராம் நெய், அதை அப்படியே அதுல ஊத்திடுங்க. ஊத்திட்டு பச்சை மிளகாய் ஒரு 5 எடுத்து வச்சிருந்தோம் ஃபர்ஸ்ட்ல, அதை கடைசியா அதுல போட்டுடலாம். முடிஞ்சிருச்சு. அடுத்து தட்டு போட்டு மூடிட்டு தம் போட்டுடலாம். கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு, தம் எல்லாம் எடுத்தாச்சு. வாங்க சாப்பாடு எப்படி இருக்குன்னு பாக்கலாம். பாருங்க எல்லாம் சரியா வெந்திருக்கு. பாத்தீங்களா சாப்பாடு போட போலன்னு இருக்குங்களா. ஓகே, சோ காளான் பிரியாணி ரெடி, வெங்காய பச்சடி ரெடி. இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் டாப்பா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மெயின்லி எபிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.